தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப இருந்த இடத்திலேயே அனைத்தும் கிடைக்கும் வசதியை ஆன்லைன் சந்தைகளும் டெலிவரி நிறுவனங்களும் உருவாக்கி வைத்துள்ளன. இதில் உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்களின் வளர்ச்சி விஸ்வரூபம் எடுத்துள்ளது. அவ்வாறு உணவு டெலிவரி செய்யும் பிரபல நிறுவனங்கள் மீது மோசடி குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகிறது. இந்தியாவின் பிரபல கிரிக்கெட் வீரர் தீபக் சாகர் பிரபல தனியார் உணவு டெலிவரி நிறுவனத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்து தனது எக்ஸ் வலைதளத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். இந்தியாவில் புதிய மோசடி என கூறி தனக்கு நடந்த மோசடி ஒன்றை பதிவிட்டுள்ளார். ஜொமேட்டோ உணவு டெலிவரி நிறுவன செயலி மூலமாக தந்தூரி சிக்கன் ஆர்டர் செய்ததாகவும், ஆனால் ஆர்டர் செய்தும் உணவு வராமல் டெலிவரி செய்யப்பட்டதாக செயலியில் காட்டியதால் அதிர்ச்சியடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக உணவு டெலிவரி நிறுவனத்தின் வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு அழைத்து பேசும்போது தான் பொய் சொல்வதாகவும், உணவு டெலிவரி செய்யப்பட்டது என நிறுவனம் தரப்பில் கூறியதையும் அவர் பதிவிட்டுள்ளார். இதேபோன்று மோசடியில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் கதைகளை பிரபல உணவு நிறுவனத்தை டாக் செய்து பதிவிடவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சமூக வலைதள பதிவு வைரலாகி இந்தியா முழுவதும் பரவியுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் தங்கள் அனுபவத்தை கிரிக்கெட் வீரர் தீபக் சாகர் பதிவின் பின்னூட்டத்தில் பதிவிட்டு வருகின்றனர். இதேபோல் தாங்களும் உணவு வாங்கிவிட்டு டெலிவரி செய்யாமலேயே செயலியில் டெலிவரி செய்யப்பட்டதாக மோசடி நடந்ததாகவும் பலரும் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஜொமேட்டோ நிறுவனம் இந்திய கிரிக்கெட் வீரர் தீபக் சாகருக்கு மன்னிப்பு கேட்டு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கு உடனடியாக தீர்வு காணப்படுவதாகவும், மீண்டும் இதுபோன்ற தவறு நிகழாது என்றும் அந்த நிறுவனம் பதிவிட்டுள்ளது. இதற்கு இந்திய கிரிக்கெட் வீரர் தீபக் சாகர் பதில் பதிவையும் மேற்கொண்டுள்ளார். பலரும் எதிர்கொள்ளும் இந்த பிரச்சனையை வெளிச்சத்திற்கு கொண்டுவர நினைத்ததாகவும், பணத்தை திருப்பிக் கொடுப்பது தீர்வு அல்ல என்றும், பசிக்கு பணத்தை கொடுப்பது இழப்பீடாகாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.